ஒரு மொழியினுடைய அழகே மிக குறைவான செலவில் கொண்டிருக்கிறது தான். இந்த பாரிபடுகளம் என்ற நாடகம் நம்முடைய பண்டைய தமிழ் சமூகத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்களை பற்றி குறிப்புகள் இருக்கிறது. ஊர்ல அஸ்க் புஸ்க் அப்படிமாங்க. ஆமா, இதெல்லாம் யாரு தப்புன்னு தட்டி கேட்கிறாங்களோ தட்டி எழுதுறாங்களோ அவங்களை துப்பாக்கியில தொட்டு பாக்கறீங்க. கௌரவமா பிக்ஷை கேட்கிறோம், சொத்து பண்ணுறோம், குழந்தையின் அமைதியற்ற சினுங்கல்களும் பின் உருமாறும் என்னை பற்றி பெரும் வேடிக்கையாக என்ன பிரச்சனை? லவ்னா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்காதுன்னு இல்லை சார், அது அம்மையில் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குல்லையா சார், அவங்களோட டீட்டெயில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மின்னலேயே இருந்ததுனால அந்த டைமில் வந்து ஆப்வியஸ்லி மொபைல் ஃபோன்ஸ் கிடையாது, ஒரு பொண்ணை மீட் பண்ணணும்னா அங்கே போய் தான் ஆகணும். இன்னும் யார் எப்படி இருந்தா என்ன, அவங்களுக்குள்ளேயும் ஒரு உயிர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கு. அப்புறம் பக்தி இலக்கத்தில் பார்த்தீங்கன்னாலும் விமனோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்றது தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுறதோ வந்து சாவடிக்கிறேன்னு சொல்கிறதோ எவ்ரிடே வரும். அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்குது தமிழனுக்கு, அதனால தான் மைக்கை பிடிச்சோடனே வந்து தமிழன் என்று சொல்லடான்லாம் முழங்கிட்டு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாருமே தமிழை கொஞ்சம் ஊடுருவி வாங்குறாங்க. என்னுடைய துறையை சார்ந்து நான் சொல்கிறேன், இதே மாதிரி ரைம் ஆகிற வேர்ட்ஸ் என்னெல்லாம் தமிழ்ல ரைம் ஸ்கீம் வேற மாதிரி இங்கிலீஷ் மாதிரி. யா குட், இட்ஸ் வெரி ஹார்ட்னிங். ஸோ தமிழுக்கு இந்த மாதிரி ஒரு வர்க் நடக்கிறது. ஸ்டார்டிங்கில் சொன்னீங்களே இது மாதிரி இங்கிலீஷ் கீபோர்ட் வந்து குயர்க்கியில் வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. சரி, மேக அப்படின்னு நம்ம போட்டோம்னா இங்கே கமேன்னு ஏதாவது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கமேல என்ன முடியும்னா சாகு பயிர் உடையோ பஞ்சம்